ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மினியேச்சரில் வில்லேஜ் ஸ்டைல் ரோப் காட் எப்படி செய்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நான் இந்த மாதிரி பலகை பீஸ்லேருந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நீங்கள் கட்டிங் மிஷின் இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆசா பிளேட் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி அருவாள் வச்சு கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது நீங்கள் அருவாள் வச்சு கட் பண்ணும்போது கொஞ்சம் பிசிர் பிசிராக தான் வரும் இந்த மாதிரி. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து கார்விங் நைஃபு இல்லைன்னா கட்டர் வச்சு நம்ம வந்து அதை வந்து செதுக்கிக்கலாம். பாருங்கள், நான் ரெண்டு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அப்படியே மேடும் பள்ளமுமாக இருக்குது, ஈவனாக இல்லை. ஸோ இதை வந்து நம்ம கார்விங் நைஃப் வச்சு வந்து செதுக்கிக்க போகிறோம். நீங்கள் வந்து கட்டர் இருந்துச்சுன்னா கட்டர் வச்சு கூட பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பாருங்கள், ரெண்டு குச்சியுமே ஓரளவுக்கு நான் ஈவனாக இருக்கிற மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் கவர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது வந்து எனக்கு ஹைட் வந்து 15 சென்டிமீட்டர் தான் வேணும். இது எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நான் பென்சிலில் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன். ரெண்டு பீஸுமே அந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து நான் ஆசா பிளேட் வச்சு உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா டைட்டாக நல்லா ஃபோர்ஸாக வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் கட் பண்ண முடியும். ஏன்னா வுட்டு வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். அதனால் பாருங்கள் கட்டாக இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக சுற்றி கட் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த பீஸ் தனியாக வந்துடும். இப்போ 4 பீஸ் வந்து எனக்கு தேவைன்ற அளவு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு சால்ட் பேப்பர் இருக்குல்ல, அதில் வந்துட்டு வச்சு இந்த மாதிரி நான் தேய்க்க போகிறேன். எதுக்காகனா, அப்போ தான் அந்த கார்னர் வந்து பிசிர் பிசிரோட இருக்கும் நம்ம ஆசா பிளேட் வச்சு கட் பண்ணதுனால. ஸோ அதுக்காக இப்படி வச்சு நல்லா தேய்ச்சிட்டிங்கன்னா அது வந்து நல்லா சமமாக ஆகிடும் அந்த பிளேஸு. பாருங்கள், இப்படி ஈவனாக வந்திருக்கு. முன்னாடி காமிச்சதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இது நீங்கள் எல்லா சைடுமே இந்த மாதிரி தேய்ச்சி கூட எடுத்துக்கலாம். ஈவனாக கிடைக்கும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக. இதே மாதிரி இன்னொரு 4 பீஸ் வந்து சேம் சைஸில் எடுத்திருக்கேன். இது வந்து கட்டிலோட கால் பகுதிக்காக நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே கட்டிலுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வச்சுட்டு நம்ம ஒட்ட போகிறோம். அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி ஆப்போசிட் சைடும் வச்சுட்டு இந்த மாதிரி க்ளூ வச்சு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இல்லைனா க்ளூ கன் வச்சும் ஒட்டிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிங்கன்னா நிறைய க்ளூ ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் நல்லா ஒட்டிட்டேன். நான் வந்து க்ளூ கன் வச்சு தான் ஒட்டியிருக்கேன். அதனால தான் இந்த இடத்துல கூட உங்களுக்கு லைட்டாக கேப் தெரியும். இப்போ இதுக்கு மேலே வந்து நான் கலர் அப்ளை பண்ணிக்க போகிறேன், ப்ரௌன் கலரு. இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கலர் வேண்டானாலும் விட்டுறலாம். பாருங்கள், நான் கலர் பண்ணி காய வச்சு எடுத்திருக்கேன். ஆக்சுவலி ரியல் ரோப் காட்டில் வந்து இந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டு இந்த இடத்துல வந்துட்டு சீவிட்டு ரெண்டு சைடும் வந்துட்டு ரிவிட் மாதிரி அடிப்பாங்க. நம்மக்கிட்ட அதுக்கு ஹோல்ஸ் போடுறதுக்கான எந்த டூல்ஸும் இல்லாதனால நான் அப்படியே ஈவனாக வந்துட்டு ஒட்டிட்டேன். அண்ட் கால் பகுதியிலையும் ஏதாவது உங்கள்கிட்ட கார்விங் டூல்ஸ் இருந்துச்சுன்னா, ஷேப்ஸ் ஏதாவது வேணுனா கூட நீங்கள் கார்விங் பண்ணிக்கலாம். என்கிட்ட எந்த டூல்ஸும் இல்லாததுனால சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே கைத்தால பின்ன போகிறோம். இந்த மாதிரி உள்ளன் த்ரெட் உங்கள்கிட்ட கலர் கலராக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹேண்ட் எம்ப்ராய்ட்ரி த்ரெட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கலர் கலராக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மலாக பூ கட்டுவோம்ல, அந்த நூல் கண்டு தான் 2 கண்டு எடுத்திருக்கேன். மெல்லிசாக இருக்கனால நான் 2 கண்டு யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட திக்கான நூல் இருக்கிறது ஏதாவது கிடச்சிச்சின்னா அது நீங்கள் சிங்கிளாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க கட்டிலோட ஃப்ரேமில் ஒரு சைடு வந்து நான் கட்டிக்க போகிறேன். கீழேருந்து ஒரு 2 சென்டிமீட்டர் ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நாட் போட்டுக்க போகிறேன். நீங்கள் எந்த இடத்துல நாட் போடுறதா இருந்தாலும் அடிப்பக்கத்தில் நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த நாட் மறைஞ்சிரும். மேலே பார்க்கும்போது உங்களுக்கு அந்த நாட் விசிபிளாக தெரியாது. இப்போ நம்ம கட்டியிருக்க கார்னர்லேருந்து இன்னொரு கார்னருக்கு இந்த மாதிரி நல்லா சுற்றிக்கோங்க. அடியில் விட்டு அதுக்கு மேலே மேலேயே ஒரு 4-5 டைம் இந்த மாதிரி நல்லா டைட்டாக இழுத்து சுற்றிக்கோங்க. சுற்றியாச்சு. இப்போ இந்த மாதிரி மேலே கீழே விட்டு இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி சுற்றிருக்கோம்ல, அந்த கயிறை சுற்றி நல்லா டைட்டாக லாஸ்ட் வரைக்கும் சுற்றிட்டே வாங்க. பாருங்கள், நான் லாஸ்ட் வரை சுற்றிட்டேன். நீங்கள் இங்கேயே நாட் போடுறதா இருந்தாலும் போடலாம், ஆனால் நான் அப்படியே கண்டினியூ பண்ண போகிறேன். இந்த மாதிரி அந்த ஒயரை எடுத்துட்டு மேல் பகுதியில் இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. விட்டு அடியில் விட்டு மறுபடியும் அந்த கயிறுக்கும் இந்த கட்டில் ஃப்ரேமோட எஜ்ஜுக்கும் விட்டு மாற்றி மாற்றி நம்ம சுற்ற போகிறோம். இது சுற்றும்போது நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றுவோம்.
பாருங்கள் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு லாஸ்ட் வரைக்கும் பின்னிக்கலாம். பாருங்கள் லாஸ்ட் வரி பின்னிட்டேன். இப்போ வந்து இந்த இடத்துல நான் வந்து ஒரு நாட் போட்டுக்க போகிறேன். நாட் போட்டுட்டு மீதி இருக்க த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதில் வந்து இந்த சைடு வர மாதிரி நம்ம வந்து நூல் வந்து பின்ன போகிறோம். நான் இந்த மாதிரி பெரிய ஊசியில் ரெண்டாக வந்து நூல் கோர்த்துருக்கேன். எவ்வளோ நீளம் உங்களால் சிக்காமல் கோர்த்துக்க முடியுமோ அந்தளவுக்கு நீளமாக வந்து கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு இப்போ இந்த கார்னரில் ஒரு நாட் போட்டுக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம கயிறு பின்னியிருக்கோம்ல, அது மேலே இப்போ நம்ம கோர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு கயிறில் மேலே இருக்கிற மாதிரி கோர்க்கணும், அண்டு செகண்ட் கயிறில் அடி பக்கமாக விடணும், அதுக்கடுத்து தேர்டு ஒயரில் வந்துட்டு மேலே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி மாற்றி மாற்றி, ஒரு ஒயருக்கு அடியில் ஒரு ஒயருக்கு மேலே அந்த மாதிரி மாற்றி மாற்றி பின்னிட்டே வாங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், எல்லோருமே செய்யலாம் இதை. பாருங்க நம்ம ஒரு லைன் போட்டுட்டோம், அடுத்த லைன் சேம் அதே மாதிரி. ஆனால் இதுக்கு முன்னாடி எந்த ஒயரில் வந்து நம்ம மேலே பின்னிருந்தோமோ அதே மாதிரி அடுத்த லைனில் வந்து அதில் வந்து கீழே இருக்கணும், அந்த மாதிரி வந்து பின்னிக்கோங்க. மீதி எல்லாமே வந்து நம்ம முன்னாடி பண்ண மாதிரியே தான், ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயருக்கு கீழே அந்த மாதிரி நூல் வர மாதிரி மாற்றி மாற்றி பின்னிட்டே வர வேண்டியது தான். இப்போ ரெண்டு லைன்லேயும் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிற பாருங்கள், ஃபஸ்ட் லைனில் மேலே இருக்குது, செகண்ட் லைனில் கீழே இருக்குது. இதே மாதிரி கண்டினியூஸாக அடுத்தடுத்த லைனில் மேலே கீழே இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பின்னிக்கோங்க. அண்டு பின்னி முடித்ததும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து நடுவில் நிறைய வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் ஊசியோ இல்லை இந்த மாதிரி கத்திரிக்கோலோ வச்சு இந்த மாதிரி நீங்கள் தள்ளி விட்டுக்கலாம். குச்சி வச்சு கூட நீங்கள் தள்ளி விட்டுக்கலாம். பாருங்கள் நீங்கள் ஊசியில் கோர்க்கும்போது இந்த மாதிரி பாதியிலேயே வந்துட்டு உங்களது கயிறு முடிஞ்சிடும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா சைடில் வர மாதிரி நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின்னிட்டே வர வேண்டியதுதான். பாருங்கள் ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதே நூலையே நான் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். கீழே இருக்கிற ஸ்பேஸ் இருக்குல்ல அதை வந்து இதுலேயே வச்சு பின்னிக்க போகிறேன். நம்ம மேல் பக்கம் பின்ன மாதிரி இந்த கயிறுக்கும் இந்த ஃப்ரேமோட எண்டுக்கும் வச்சு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பின்னிக்க போகிறோம். அவ்வளோதான். நீங்கள் பின்னும்போது நல்லா இழுத்து பிடிச்சி பின்னுங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த வளைவாக இருக்கு பாருங்கள், அந்த கயிறு நம்ம ஃபஸ்ட்டு கட்டினோமே அது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடும். பாருங்கள் இதே மாதிரி ஃபுல்லாக வந்து பின்னிக்கோங்க. பாருங்கள் நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக வந்து இந்த இடத்துல எண்டாயிருக்கு. பின்பக்கமாக வந்து இந்த இடத்துல நான் ஒரு நாட்டும் போட்டேன். அப்புறம் மீதி இருக்கிறத இந்த பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க கயிறை. அவ்வளோதான், நம்மளோட வில்லேஜ் ஸ்டைல் கயிற்றுக்கட்டல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே க்யூட் அண்ட் குட்டியாக அழகாக இருக்குது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.